So hello friends, welcome and welcome back to the channel Online Cooking. இன்னைக்கு நான் ரொம்பவே ஈஸியான அண்ட் டிஃப்ரெண்டான மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கூடவே பக்கத்துல தெரியுற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. ஸோ தட் நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகலாம். இதுக்கு தேவையானது இங்கே இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன், அடுத்து வந்து மூணு பல் பூண்டு, அடுத்து ஒரு 8-10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். 1/4 கிலோ மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி மெலிசாக இருக்க பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கரு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது எக் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த நாலையும் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த நாலையும் வரமிளகாய் சோம்பு கசகசா பூண்டு இது நாலையும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் பீசஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க மட்டன் பீஸை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருக்கட்டும், பட் வந்து அதோடய சைஸ் வந்து திக்காக இல்லாமல் மெலிசாக இருக்கணும், தின்னாக இருக்கணும். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லாட்டி சைடில் ஃபுல்லாக பிடிக்கும் அந்த குக்கரில். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இதை பார்த்துருங்க, நான் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம், ஏன்னா நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லாக கடைசியில் வத்த விட்டுருவோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சோடனே மூடி போட்டு மூடிடுங்க. இதை வந்து 3 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். நார்மலாக நல்லா சாஃப்டாக குக் பண்ணணும்னா 5 விசில் வரைக்கும் வேக வைக்கணும். நம்மளுக்கு வந்து 50% வரைக்கும் தான் குக் பண்ண போகிறோம், அதனால 3 விசில் குக் பண்ணிவிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து 50% நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், இதில் தண்ணி நிறையா இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் இப்போ நான் வந்து வத்த வைக்க போகிறேன். அதனால் அடுப்பு ஆன் பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அப்படியே அதில் அப்சர்வ் ஆயிரும், அப்படியே எவாப்ரேட் ஆயிரும். பாருங்கள், அந்த கடைசியில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கடைசியில் கிடச்சிரும், தண்ணியே இதில் இல்லை சுத்தமாக. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொண்டாந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை கீழே இறக்கி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் அதை ரெடியாக இருக்குது. இப்போது இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். தனியாக ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் முட்டையோட வெள்ளைக்கரு ஆட் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு, இந்த முட்டையோட வெள்ளைக்கருக்கு தகுந்த மாதிரி உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு அதில் ஆட் பண்ணிட்டோம், மட்டன் வேக வைக்கும்போது ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம பொறிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. தனியாக ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா காய வச்சுக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்து அந்த முட்டை வெள்ளைக்கருவில் வந்து நல்லா டிப் பண்ணி ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொன்றா அதே மாதிரி பண்ணுறேன். ஒவ்வொரு பீஸாக எடுத்து அதை நல்லா முட்டையில் சோக் பண்ணி அதில் வந்து பொறிச்சிருங்க. ரொம்ப நேரம் அந்த முட்டையில் போடாதீங்க, அந்த மசாலா ஃபுல்லாக அந்த முட்டையில் இறங்கிரும். அதனால் ஜஸ்ட் ஒரு டிப் மட்டும் பண்ணிவிட்டு அதில் வந்து பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெயில். இப்போ அதை நல்லா பொரிய விட்டுருங்க. இதோட நல்ல கலர்லாம் வந்து இதில் நல்லா சேஞ்ச் ஆகணும். இந்த பாருங்கள், லைட் லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் தனியாக பிளேட்டில் எடுத்துடுறேன்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே பாருங்கள். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மட்டனையும் நான் பொறிச்சு எடுத்துறேன். பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துறேன் பாருங்கள். இப்போ நம்மளோட மட்டன் சாப்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் வந்து இதோட மெத்தடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், அதனால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபியும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சுல, அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டர் தன் பை, டேக் கேர்.